ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் ஒரு குக்கிங் ரெசிபியில் பண்ண போகிறேன். சம்பா ரவா வச்சு உப்மா பண்ண போகிறேன். சம்பா ரவா உப்மா, இதுக்காக நான் வந்து 3 கிளாஸ் சம்பா ரவா எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வந்து நான் வந்து கடுகு போட போகிறேன். நீங்கள் கடுகு, சில பேர் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் போடுவாங்க, அது நம்மளோட இஷ்டம்தான். நான் வந்து கடுகு மட்டும் போடுறேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறமா வந்து 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. ஏன்னா வேறு எதுவுமே பவுடர்ஸ்லாம் யூஸ் பண்ணல, பச்சை மிளகு மட்டும்தான். 3 பச்சை மிளகு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் வந்து கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணியிருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கிளறி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு உப்மாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்தால் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா வதங்கணும். ஆக்சுவலி நான் வந்து குக்கிங் வீடியோ போட்டு இப்போ ஒரு 5 டேஸ் கிட்ட ஆச்சு. நான் ப்ளாக் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். இது முடிச்சுட்டு நாளைக்கெல்லாம் நான் 2 டேஸை நான் ப்ளாக் தான் போட போகிறேன். அப்புறமா வந்து இந்த சம்பா ரவா வச்சு கிச்சடி பண்ணுவாங்க, பாயசம்லாம் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து கிச்சடி அந்த பாயசம் பண்ணுறது எனக்கு தெரியாது. ரவா கிச்சடி எல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் போல இருக்குது இந்த சம்பா ரவா கிச்சடியும். ஏன்னா எனக்கு ரவா கிச்சடியும் எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தது தெரிஞ்சிருக்கு. உப்மா தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா, உங்களுக்கு எதுக்காச்சும் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரவா உப்மா அந்த அளவுக்கு டேஸ்ட் இந்த சம்பா ரவா உப்மாவுக்கு இருக்காதுன்னு எனக்கு தோணுது. நான் டேஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்டதில் வந்து எனக்கு இதை விட ரவா உப்மா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த சம்பா ரவாக்கு. ஆக்சுவலி நான் இது வந்து நான் எப்போ வாங்கினதுன்னா திருவாதிரை விரதம் இருந்தது. அப்போ வந்து இந்த சம்பா ரவை வச்சு தான் மத்தியானம் நாங்கள் சாப்பிடுவோம். விரதத்துக்கு இது வந்து ஹஸ்பண்ட் வந்து தீர்காயுசம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விரதம் எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அப்போ வாங்கினது தான். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் சம்பா ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி. நான் 3 கிளாஸ் சம்பா ரவை எடுத்திருக்கேன், அதனால 9 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபுல்லாகிடுச்சு, நான் அதில் பத்துமா என்னமோ தெரியல. ஓகேங்களா, பார்க்கலாம். அந்த வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வாயில் வந்து டேஸ்ட் வச்சு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு. கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் சம்பா ரவை சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதிலேருந்து ரவை சேர்த்துக்கலாம். 1க்கு 3 கிளாஸ் தண்ணிங்க, அது கரெக்டாக இருக்கும். 1க்கு 3 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ண, அப்போது வாங்கின ரவை தான் பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்போ தான் சரி ஓகே வீடியோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. மற்றபடி எனக்கு இந்த உப்மா அவ்வளோ பிடிக்காது. ரவை தான் இதை விட நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுட்டு அது ஃபுல்லாகிடுச்சு. ஆக்சுவலி இதை எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ நான் எதிர்பார்க்கல. பத்தும்னு நினச்சி தான் நான் எடுத்தேன் ஆக்சுவலி இந்த பாத்திரம். இப்போ ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி பார்க்கும்போது ஃபுல்லான மாதிரி இருக்குது. ஓகே, ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்து கொஞ்சம் கிளறி விட்டால் ஆகிடும். ஓகே, இப்போ நான் மூடி வைக்கிறேன். மூடி வைக்க முடியுமா தெரியல, பார்க்கலாம். பாருங்கள், ஐயோ வெளியில் அப்படியே கொஞ்சம் கொட்டிடுச்சு. ஸோ ஓகே, நான் மூடி வைக்கல, நான் அப்படியே வச்சுக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நிறைய பண்ணும்போது நான் கரெக்டாக இருக்கும் நினச்சி தான் எடுத்தேன், பட் இப்படி ஆகிடுச்சு. ஓகே, நான் மூடி வைக்கல, அப்படியே பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தளவு குவான்டிட்டி வரைக்கும் இந்த பாத்திரத்தில் நான் பண்ணலை. பார்க்கும்போது பெருசாக தான் தெரிஞ்சது பாத்திரம். ஓகே, நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க இது பண்ணுறதுக்கு. அப்படி கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும், அது ஆகிடும். தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுனாலும் ரெடி ஆகிடும். ஓகே, நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஓகே இது அவ்வளோதான். கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த உப்மா. கருவேப்பிலையெல்லாம் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஓகே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. சிம்பிள், நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு இப்படி தான் தெரியும். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு வ்ளாக் தான் போட போகிறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பிடிச்சிருந்தா பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி
ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன்.